வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. பல லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட வாடகை கார் ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை மேற்கொண்டு பணத்தை பெற்றுத்தரக் கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. கோவை கவுண்டபாளையம் பகுதியில் விஜயம் என்ற தனியார் டிராவல்ஸ் நடத்தி வருபவர் வெங்கடேஷ். இவர் கடந்த 2018 நாளிதழ்கள் மூலம் மாதம் 10,000 வருமானம் பெற ஒப்பந்த வாகனம் தேவை என்ற விளம்பரம் செய்துள்ளார். இதனை நம்பி கோவை, ஈரோடு, பொள்ளாச்சி, சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்து 38 வாகனங்களை ஒப்பந்த அடிப்படையில் கொடுத்துள்ளனர். 7 முறையாக பணத்தை அளித்ததாகவும், இதனிடையில் கண்பார்வையற்றோர் மற்றும் முதியவர்களுக்கு உதவ அறக்கட்டளை துவக்க இருப்பதாக கூறி தலா 3 லட்சம் ரூபாய் அளிக்குமாறு கூறியதை நம்பி பணம் கொடுத்துள்ளனர். இதன் பின்னர் பணம் கொடுக்காமல் காலம் தாழ்த்தி பல்வேறு காரணங்கள் கூறியதால் சந்தேகமடைந்தவர்கள் துடியலூர் காவல் நிலையத்தில் 2018 புகார் அளித்துள்ளனர். விரைவில் பணத்தை திருப்பி தருவதாகவும், ஒப்பந்த வாகனங்களை விற்க விரும்புவோரிடம் முழு பணமும் கொடுத்து தானே வாங்கிக் கொள்வதாக வெங்கடேஷ் உறுதியளித்துள்ளார். இதன் பின்னரும் பணம் கிடைக்கப்பெறாததால் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் 2019 மீண்டும் புகார் அளித்ததைத் தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தற்போது வெங்கடேஷ் தலைமறைவாக உள்ளதால் அவரை கைது செய்து தங்களது பணத்தை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் ராசாமணியிடம் மனு அளித்தனர்.